கோடைகால விடுமுறையில் சிறுவர்களின் நினைவாற்றலை பெருக்க சிலம்பம் பயிற்சி. தர்மபுரி மக்கள் மன்றம் சார்பில் கலைத்தாய் சிலம்பம் பயிற்சி பள்ளியினர் May 1 to 21 வரை மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள் நடைபெற்றது. கோடைக்கால சிறப்பு முகாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 குழந்தைங்க வந்து கோடைக்காலத்தில் வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 1 மாத காலமாக இங்கே வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆதி மனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள குச்சி பிரம்புகளை பயன்படுத்தினான். பிற்காலத்தில் ஒரு சிலம்பு குச்சியை கொண்டு கை கால் மற்றும் உடல் அசைவுகளை செய்து எதிரியில் இருந்து தன்னை தற்காத்து கொண்டான். அந்த தேவைக்காக உருவானதே சிலம்பம். தமிழர்களின் வீர விளையாட்டான இது சிலம்பு குச்சியை பயன்படுத்துவதுதான். அடிப்படையில் அடிமுறை, தொடுமுறை, சுற்றுமுறை என 3 வகைப்படும். குறைந்தபட்சம் 5 வயதிலிருந்து எல்லா வயதினரும் சிலம்பாட்டத்தை விளையாடலாம். உடல் வெப்பம் ஏறாமல் தடுக்க வல்ல மூங்கில் அல்லது பிரம்பால் செய்யப்பட்ட சிலம்ப குச்சியில்தான் சிலம்பம் விளையாட வேண்டும். அதுவே பித்தம் மயக்கம் வரக்கூடியவர்கள் பிரம்ப குச்சியால் செய்யப்பட்ட சிலம்ப குச்சியை பயன்படுத்த வேண்டும். சிலம்ப குச்சியை உயரம் விளையாடுபவரின் நெற்றி அளவு உயரத்துக்கு இருக்க வேண்டும். சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இன்றி எந்த வயதினரும் எந்த வயதினரோடும் சிலம்பம் விளையாடலாம். எல்லா விதமான நிலப்பகுதிகளிலும் சிலம்பம் விளையாடலாம். காலை 6 to 8 உட்பட்ட நேரத்தில் சிலம்பம் விளையாடுவது உடல் நலத்திற்கு சிறந்த பலனை கொடுக்கும் என்று தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் மணிகண்டன். நாங்கள் முதல் முறையாக மண்ணின் மரபுகளை மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாக நம்ம தருமபுரி மண்ணில் 1st கோடைக்கால பயிற்சி முகாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பயிற்சி முகாம் வந்துட்டு ஈரோட்டில் செயல்பட்டு இருக்கிற கலைத்தாய் அறக்கட்டளையின் அதோட ஒரு கிளையாக நாங்கள் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம். ஈரோட்டில் வெறும் ஒரு சிலம்பத்தை மட்டும் இல்லாமல் மண்ணின் மரபு கலைகள் அத்தனை மீட்கெடுக்கும் முயற்சியில் கலைத்தாய் அறக்கட்டளை செயல்பட்டுருக்கு. அதில் முதல் முறையாக நம்ம தருமபுரி மண்ணில் சிலம்பாட்டம் இப்போ நாங்கள் இந்த 1 மாத காலமாக பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம்.